எப்படி ரஜினி வந்து ஒரு போக்கு காட்டிட்டு திடீர்னு பின்வாங்கினாரோ அதே போல தான் அழகிரியும் ஒரு போக்கு காட்டிட்டு பின்வாங்கி விடுவார். ஏன்னா இது எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்படுகிற கட்சி இல்லை. பொது எதிரி நீங்கள் சொல்லப்படுகிற அதிமுக பொது அடிமையாகவும் இன்றைக்கி அவங்க சொல்கிற தன்னாட்சி உரிமை எல்லாத்தையும் பறிடுக்கிறது யார்? திமுக கூட இன்றைக்கி அதிமுக தான் கொடுக்குறது. அப்போ உங்கள் முதன் எதிரி எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினான்னு கேட்குறீங்க? அம்பேத்கர் அவரையும் கையில் எடுத்து அவரும் ஒரு இந்துத்துவாதி தான், அவரும் சீர்திருத்தம் ஏற்படுத்தான் வந்து போராடினார் என்று சொல்வது அந்த வரிசை அடிப்படையிலே தான் முருகனையும் இப்பொழுது தேர்தலுக்காக கையில் எடுக்கிறார்கள். நாங்கள் அவர்களை வீழ்த்துவதற்காக இந்த முப்பாட்டன் முருகன் திருவிழா என்பதை முன்னாலே கையில் எடுத்துவிட்டோம். இப்பொழுது காலதாமதமாக பிஜேபி அதை கையில் எடுத்திருக்கிறது. எங்களுடைய கொள்கை வரவாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பிஜேபி அப்படி இல்லை, இதை தேர்தல் யுக்தியாக பார்க்கிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம். இந்த விஷயத்தை நாம் கையில் எடுக்கவில்லை என்று சொன்னால் பிஜேபி அந்த இடத்துல போய் நிற்கும். எனவே ராமரையும் விஷ்ணுவையும் கொண்டாடி கொண்டிருந்த அவர்கள் முருக வழிபாட்டுக்கு நகர்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் தமிழருடைய பண்பாட்டு அடையாளத்தை கையில் எடுத்துவிட்டால் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பல்வேறு பண்பாட்டு நிகழ்வுகள் அரசியல் தலைகள் மாற்றம் நடந்துட்டு கூட பார்த்தீங்கன்னாக்க சமீபத்தில் தமிழ்நாடு அரசு தைப்பூச திருவிழாவுக்கு வந்து விடுமுறை அடித்திருக்கிறது. அதை தமிழ் தேசிய அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், எல்லா முற்போக்குகளோடு அதை கொண்டாடுறாங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் நாம் தமிழும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது, அதே போல் வலதுசாரியாக இருக்கக்கூடிய பிஜேபியும் இதை கொண்டாடுகிறது. இந்த முரணை ஒரே குரலாக ஒழிக்கின்ற முரணை எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பை கொள்கையை முன்வைத்தார்கள். அதுக்கு காரணம் இந்த ஜாதி மதம் பெண்ணடிமைத்தனம் மூட நம்பிக்கைகள் எல்லாமே ஒரு விதமான கடவுள் நம்பிக்கை என்ற ஒற்ற புள்ளியிலிருந்து தான் அந்த மூலக்கருவிலிருந்து தான் உருவாகிறது என்பதை கணித்து இதையெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூல காரணமான கடவுள் நம்பிக்கையை தகர்க்கப்பதற்கு கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்தார்கள். அதிலிருந்து விலகி அரசியல் இயக்கம் கண்ட அண்ணா அவர்கள் சமூகம் என்பது கடவுள் நம்பிக்கை சார்ந்துதான் இருக்கிறது. சமூகம் மட்டுமல்ல, இன்றைக்கு பெரியார் பாசறையிலே உருவான திமுக அதிமுக இதிலே முழுக்க அதிமுக என்பது எந்த விஷயமும் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அது முழுவதுமாக ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து இந்த விஷயங்களை வந்து விவாதிக்கக்கூட மாட்டாங்க. ஆனால் திமுகவில் நாங்கள் பகுத்தறிவு பாசறையில் பயின்றவர்கள், பெரியார் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் கூட அவர்கள் வீட்டிலே கோயிலுக்கு போவதும் வேண்டுதல் செய்வதும் இது மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபடுறது உண்டு. அப்போ இதெல்லாம் தெரிந்துதான் அண்ணா அவர்கள் வந்து ஒன்றேகுலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு கொள்கையை தளர்த்தி கொண்டார்கள். அப்போ சமூகம் வந்து கடவுள் நம்பிக்கை சார்ந்துதான் பெரும்பாலும் இருக்கிறது. அங்கே நாத்தியவாதத்தை கொண்டு போய் அரசியல் அதிகாரத்துக்கு போவது என்பது சாத்தியப்படாது என்பதை உணர்ந்த காரணத்தினாலே இது போன்ற நிகழ்வுகள் திராவிட இயக்கத்தில் நடக்கிறது. எங்களை பொறுத்தவரை இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது இல்லை என்பதை விட கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு ஒரு கடவுள் அடையாளம் ஒரு வழிபாடு தேவைப்படுகிறது. அந்த வழிபாடு தமிழர் பண்பாட்டு அடையாளமான முருக வழிபாடு முப்பாட்டன் என்று நாங்கள் முன் வைத்திருக்கிறோம். இதில் பிஜேபி என்ன மாதிரியான ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தால் மக்களிடம் போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த விஷயத்தை நாம் கையில் எடுக்கவில்லை என்று சொன்னால் பிஜேபி அந்த இடத்துல போய் நிற்கும். எனவே ராமரையும் விஷ்ணுவையும் கொண்டாடி கொண்டிருந்த அவர்கள் முருக வழிபாட்டுக்கு நகர்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் தமிழருடைய பண்பாட்டு அடையாளத்தை கையில் எடுத்துவிட்டால் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எந்த அம்பை கொண்டு எரிய நினைக்கிறார்களோ அந்த அம்பை கொண்டே நாங்கள் அவர்களை வீழ்த்துவதற்காக இந்த முப்பாட்டன் முருகன் திருவிழா என்பதை முன்னாலே கையில் எடுத்துவிட்டோம். இப்பொழுது காலதாமதமாக பிஜேபி அதை கையில் எடுத்திருக்கிறது. எங்களுடைய கொள்கை வரவாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பிஜேபி அப்படி இல்லை, இதை தேர்தல் யுக்தியாக பார்க்கிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே இது ரெண்டையும் ஒப்பிட்டுக்கொள்வது குழப்பம். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இது திராவிடர் இயக்கத்திலேயே கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாருக்கு பின்னால் அண்ணா அவர்கள் இயக்கம் நடத்துகிற போது முருகக்கடவுள் எங்களுடைய முன்னோடி கடவுள் எங்களுடைய வழிபாட்டு அடையாளம் என்று திமுக மேடையிலே பேசுவதை நானே கேட்டிருக்கிறேன். இளவயதிலேயே இது தமிழ் கடவுள் என்று பலர் சொல்லக்கூட நான் கேட்டிருக்கிறேன், மேடையிலே பேசியிருக்கிறார்கள்.
அப்படி போது இன்றைக்கு நாம் தமிழர் மட்டும் அதை கையில் எடுப்பதை ஏன் விமர்சிக்க வேண்டும்? அதான் என்னுடைய அவங்கள்டேருந்து வித்தியாசப்படுறோம் என்பதே என்னென்னா, தமிழர் என்று சொல்லுவதே வித்தியாசப்படுறதான். நாங்கள் எதில் அவங்கள்ட்ட வித்தியாசப்படலை? வேளாண்மை சட்டத்தில் வித்தியாசப்பட்டு தான் நிற்கிறோம், முத்தலாக் சட்டத்தில் வித்தியாசப்பட்டு தான் நிற்கிறோம். அண்ணன் சீமான் வந்து குடியுரிமை சட்டத்தில் பல்வேறு இடங்களில் போய் களம் கண்டு பேசியிருக்கிறார்கள். ஆகவே இதை பிஜேபியோடு ஒப்பிடுவது என்பது எங்களை அரசியல் ரீதியாக ஒழித்து கட்டுவதற்கும், நாம் தமிழர் கட்சியை ஒரு பிற்போக்குத்தனமான கட்சி என்று அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியாகத்தான் நான் கருதுகிறேன். இல்லை, அரசியல் ரீதியாக கூட தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்து நாம் தமிழ் தாங்கிற எல்லோரும் மறைந்த விஷயம்தான். ஆனால் அவங்க வைக்காதவர்கள் ஆனாலும் கூட உங்களை விட பேசும் பொருளாக மாறுவது அவருடைய சித்தாந்தமாக தான் இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி எதை கையில் எடுக்கவில்லை. காந்தியை சுட்டுக்கொன்றது ஆர்எஸ்எஸ் காரன்தான் என்ற உண்மையை மறைத்துவிட்டு அவர் ஒரு இஸ்லாமியர் கோட்சே என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்புறம் பின்னாலே வெளிப்பட்டது அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்தவன் என்பது. ஓட்டுக்காக, தேர்தல் அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் கையில் எடுப்பார்கள். காந்தியை கையில் எடுப்பார்கள், படேலை கையில் எடுப்பார்கள், காமராஜரை கொல்ல திட்டமிட்டார்கள், திடீர்னு காமராஜருக்கு பிறந்தநாள் விழா என்பார்கள். அப்புறம் பெரியாரையே வந்து அவர் ஒரு இந்து மத சீர்திருத்தவாதி தான், இந்து மதத்தை அழிக்க வந்தவர் அல்ல, இந்து மதத்திற்கு எதிரி அல்ல, இந்து மதத்தில் இருக்கிற சில பிற்போக்குத்தனங்களை மட்டும்தான் பெரியார் எதிர்த்தார் என்றெல்லாம் அவர் பெரியாருடைய கொள்கையும் அப்படின்னா முழுமையாக இந்த மண்ணில் வர்ணாசிரம கொள்கையிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுறதுக்காக தன்னுடைய ஆயுட்கால போராட்டத்தை நடத்தியவர். அவரையே இவங்க எப்படி சித்தரிக்கிறாங்க? இது என்னென்னா, இது ஒரு வகையான ராஜதந்திர அரசியல். பெரியாரை உள்வாங்கிக் கொள்வது மாதிரி காட்டிக்கொள்வது, எம்ஜிஆரை திடீரென்று கையில் எடுப்பது, அம்பேத்கர் அவரையும் கையில் எடுத்து அவரும் ஒரு இந்துத்துவாதி தான், அவரும் சீர்திருத்தம் ஏற்படுத்தான் வந்து போராடினார் என்று சொல்வது, அந்த வரிசை அடிப்படையிலே தான் முருகனையும் இப்பொழுது தேர்தலுக்காக கையில் எடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மையை தவிர, நாம் தமிழர் போல கொள்கை வரைவாக எந்த கட்சியும் அறிக்கவில்லை. அந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்குண்டான் மட்டும்தான் உண்டு. அரசியல் போக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய, அதை நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னாக்கா, திராவிட இயக்கங்களுக்கும் உங்களுக்கு உள்ள உங்களுக்கு பங்காளி சேர்ந்த மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க, அதை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அப்படி பேசக்கூடியதே அரசியல் தளத்திலையும் நீங்கள் தேர்தல் தளத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, மு க ஸ்டாலின் எங்கே நிற்பாரோ அங்கே தான் நான் நிற்பேன், திராவிடரா தமிழரா பார்ப்போம்ன்றாரு. இந்த முறை எப்படி புரிந்து கொள்வது? கிட்டத்தட்ட இந்த குரல் என்பது வளர்ச்சி குரலாக தெரியலையா உங்களுக்கு? நினைக்கிறேன், அதாவது ஒரு பாலிலிருந்து தயிர் வந்தது, தயிரிலிருந்து மோர் வந்தது, வெண்ணெய் வந்ததுங்கிற மாதிரி தமிழ் தேசியத்திலிருந்து வந்தது தான் எல்லாமே. என்னுடைய புத்தகத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறேன், மரத்தை மறைத்து வைத்தது மாமத யானை, மரமாக தெரிந்தது மாமத யானை என்று சொல்லி, அது ஒரு இலக்கியங்கள்லேருந்து வர்ற ஒரு கோட், ஒரு உதாரணம். போது நான் ஸ்டாலின் எங்கே நிற்கிறாரோ நான் அங்கே நிற்பேன், திராவிடனா தமிழனா பார்ப்பேன் சொல்கிறது வந்து ஆரியத்துக்கு துணை போவாதா ஆகிவிடாதா, அல்லது உங்கள் பொது எதிரி யாருங்கிற குழப்பம் வந்து விடாதான் நான் கேட்குறேன். இங்கே நாம் தமிழருடைய கட்சி ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு விஷயத்தை தெளிவாக நான் சீமானும் கொண்டு வந்திருக்கிறார், நாம் தமிழ் கட்சியும் சொல்கிறது. அதாவது நான்கு எதிரிகள், ஒன்று இந்திய தேசியம், காங்கிரஸ் இன அழிப்பை கொண்டு வந்த காங்கிரஸ், இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கிற பிஜேபி, ஒருபோதும் இவர்களுடன் நாங்கள் கூட்டு இல்லை என்று தெளிவாக வரையறை செய்திருக்கிறோம். அதை போலவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இன அழிப்புக்கு துணை போன கட்சி, அதன் பின்னால் அரசியல் சித்தாந்தமே இல்லாத, ஒரு தத்துவ புரிதல் இல்லாத, வெறும் ஒரு மயக்க நிலையிலே இருக்கிற அதிமுக, இந்த ரெண்டும் தமிழர்களுக்கான நலன் காக்கும் கட்சிகள் அல்ல என்பதிலே நாங்கள் தெளிவாக இருந்திருக்கோம். அப்புறம் இந்த கேள்விக்கு இடம் இல்லையே. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ முதன்மைப்படுத்த வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்களே சொல்கிறீங்க, அதிமுக மயக்க நிலையில் உள்ள கட்சி, கொள்கையில்லாத கட்சிங்கிறீங்க. அப்போ அதிகாரத்தில் உள்ளது அதுதான். அப்போ எடப்பாடிக்கு எதிராக நிற்கணுமா, திராவிடத்துக்கு எதிராக, திராவிட கட்சியான ஸ்டாலினுக்கு எதிராக நிற்கணுமா? இதை ஏன் கேட்குறேன்னா, இது ஒரு சாதி ரீதியாக பார்க்குற பெற முடியாதங்கிற இதில் நிற்கிறது விரும்புகிறாரான்னு கேட்குறேன் நான். அப்படி இல்லை, அதாவது திமுக தமிழர்களுக்கு துரோகம் பண்ண கட்சி, அதிமுக அந்த நேரத்திலே எந்த விஷயத்திலையும் கையில் எடுக்காத கட்சி, இத்திட்டமிட்டு இன அழிப்பை நடத்தியதற்கு திமுக உதவியாக இருந்தது. அன்றைக்கு மத்திய அரசு பொறுப்பில் இருந்த திமுக கிட்டத்தட்ட 98 99 2014 வரை இருந்த திமுகவை நீங்கள் எப்படி கொண்டாட முடியும்? இல்லை, இதில் இந்த கேள்விக்கு நீ சொல்கிற பதில் நாங்கள் மறுக்க முடியாது. அந்த எல்லா அரசியல் வைக்கின்ற கேள்வி நான் இன்னைக்கு அதிகாரத்தில் கரண்ட் இருக்கிற யாருன்னா அதிமுக தானே.
அதிமுகதான் பிஜேபி அடிமையா உங்க பொது எதிரி நீங்க சொல்லப்படுகிறது அதிமுக பொது அடிமையாகவும் இன்னைக்கு அவங்க சொல்ற தன்னாட்சி உரிமை எல்லாத்தையும் பறிடுக்கிறது யாரு திமுக கூட இன்னைக்கு அதிமுக தான் கொடுக்குறது அப்ப உங்க முதன்மை எதிரி எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினான் கேக்குறேன் நான் எங்களுக்கு இரண்டு பேருமே அதாவது முதன்மை எதிரி திமுக அடுத்த நிலையில் அதிமுக அதே மாதிரி இந்திய அளவில் காங்கிரஸ் பிஜேபி அப்படி நாங்க தெளிவா சேப்போம் கொள்கை வரையில இந்த கட்சிகளுடன் எந்த காலத்திலும் கூட்டே இல்லை என்று சொல்லுகிற போது ஏதோ ஒரு சில விஷயங்களை சில நேரங்களில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்வ நம்மளுடைய ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் உதாரணமாக என் வீட்டுக்கிட்ட வந்து ரோடு இல்லாமல் இருக்கிற ரொம்ப நாளைக்கு ஒரு ரோடு போடுறேன் ஒரு லைட்டை போடுறேன்னா அதுக்கு நன்றி சொல்கிறது மாதிரி இது வந்து தமிழுடைய பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையை இதுக்கு முன்னால் இருந்த திமுக அரசு செய்யலை அதை கையில் எடுக்கலை இப்போ இவங்க செஞ்சுருக்காங்கிற போது இதில் நன்றி சொல்கிறதுல என்ன அரசியல் வேற ஒன்றும் இதில் ஒன்றும் சூட்சும அரசியலுக்கு வேலை இல்லையே அரசியல் சூழலை 2020 தேர்தல் அரசியல் சூழலை பார்த்தீங்கன்னாக்கா ரஜினியோட வருகையை பெரும்பான்மையாக எதிர்பார்த்திருந்த ஒரு சமயத்தில் வந்து அவர் பின்வாங்கி இல்லைன்னு நினைட்டார் இப்போ அதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அழகிரி அவர்கள் வந்து என்ன அப்படி இருக்காருன்னா அதை பூர்த்தி செய்யுமா இப்போ எப்படி ஏடிஎம்க்குள்ள ஒரு பிளவு வந்ததோ அது மாதிரி தீஎம்க்குள்ள திமுக ஒரு பிளவு வருவது தெரிகிறது ஸ்டாலின் ஒருபோதும் முதல்வராக முடியாதுன்னு சொல்கிறாரு இந்த அரசியல் நீ எப்படி பார்க்குறீங்க இது எல்லாமே எப்படின்னா எப்படி ரஜினி வந்து ஒரு போக்கு காட்டிட்டு திடீர்னு பின்வாங்கினாரோ அதே போல தான் அழகிரியும் ஒரு போக்கு காட்டிட்டு பின்வாங்கி விடுவார் ஏன்னா இது எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்படுகிற கட்சி இல்லை ஏதோ அவளுக்குள்ளே உள்ள இருக்கிற குடும்ப சண்டையில் அவளுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் களம் வந்து ஒரு விஷயமாக இருக்குது அதனால் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் எப்போ ஆரம்பிக்கிறாரு எப்போ வந்து அந்த கட்சி ஆரம்பித்து அந்த கொள்கையை சொல்லுவார் இது ஒன்றும் புரியாத புதிராக இருக்குது எனவே இதெல்லாம் எப்படின்னா மக்களை திசை திருப்புறது இதுக்கு வந்து ஊடகங்கள் பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்குறது இப்போ சில சித்தாந்த ரீதியான அரசு முன்னெடுப்பான ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்னென்னா இப்போ முன்னெப்போதும் இல்லாத தேசிய கட்சிகளோட நுழைவு ஆக்கிரமிப்புங்கிறது சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய முன்னெடுப்பாக இருக்குது அதற்கு காங்கிரஸு ஒரு பெரிய முன்முயற்சி இருக்கிறத கூட பிஜேபி ஒரு களப்பணியை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி பெரும்பாலான கிராமங்களில் அந்த கட்சி கொடியும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ நாம் தமிழும் இருக்குது அது திமுக அதிமுக வளர்ந்து வரக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் நம்ம அப்படி எடுக்க முடியும் இனி போகும் காலகட்டத்தில் அந்த தேசிய கட்சி குறிப்பாக பிஜேபி வந்து எல்லா தளங்களையும் வேலை செய்யுது இப்போ அது வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறா அதற்கு உண்டான எதிர்வினை அரசு செயல்பாடுகள் மாநில கட்சி என்ன செய்ய போகுதுன்னு கேட்குறேன் பிஜேபி ஒருபோதும் இந்த மண்ணிலை முளைக்கப் போவதில்லை தலைக்கப் போவதில்லை சீமானே சொல்லியிருக்கிறார் இந்த தாமர மலர்னு சொல்கிறது அந்த ஒன்றுமே நடக்காது இந்த மண்ணில் வந்து தாமரை மலராது அதுக்கு என்ன காரணம்னா இந்த மண்ணில் மக்களுக்கான எந்த விஷயத்தையும் கையில் எடுக்கிறதில்ல ஒரு மனித குலத்தின் எதிரியான கட்சின்னு பதிவு பெறினார் என்ன சீமான் வந்து மனித குலத்தின் எதிரியான கட்சி முழுக்க மக்களை அடிமையாக்குறது ஜாதி ரீதியாக பிரிப்பது உயர் ஜாதிக்காரர்கள் கீழ் ஜாதிக்காரர்களை தள்ளுவது இப்படி ஆண்டாண்டு காலமாக சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு இந்துத்துவத்தை முழுமையாக கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சி இந்த மண்ணில் கால் பதிக்க முடியாது என்பதுதான் 2019 தேர்தலில் பிஜேபி எத்தனை இடங்களில் வந்து லட்சக்கணக்கான ஓட்டுகளை தோத்துச்சு அப்போ இந்த 2 வருஷத்தில் வளர்ந்து வந்துடும் அப்படிங்கிறது அது ஒரு மாய தோற்றம் இல்லை நீங்கள் கலைதாரத்தை சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் தான் முதலமைச்சர் தீர்மானிப்பும் சொல்கிற அளவுக்கு எந்த துணிச்சல் நான் கேட்குறேன் ஆண்டாண்டு காலமாக அதிகாரத்தில் இருந்த அந்த கட்சிகள் இன்றைக்கு 1000 கோடிகளை சம்பாதித்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறதும் தன்னுடைய ஊழல் வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய குடும்ப அரசியலை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் மறைமுகமாக ஒரு சமரச அரசியலை வைத்திருக்கிறார்கள் இது திமுகவுக்கு கைவந்த கலை எப்படி காங்கிரஸ் காலத்தில் இந்திரா காந்தி எம்ஜிஆர் காலத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பை அண்ணா அவர்கள் இந்த மண்ணிலே உருவாக்கி ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை 67 கொண்டு வந்தார்களோ அதை உடைத்து எப்படி கருணாநிதி தன்னுடைய சுயநலத்திற்காக காங்கிரஸோடு கூட்டு வைத்தாரோ பின்னாலே பாரதிய ஜனதாவோட கூட்டு வைத்தாரோ அதே போல தான் இப்போவும் மறைமுகமான கூட்டு சதியெல்லாம் இருக்கிறது அதனாலே பிஜேபி வருவதற்கு நினைப்பார்கள் ஆனால் எங்களை மாதிரி நாம் தமிழர் போன்ற கட்சிகள் ஒருபோதும் பாரதிய ஜனதாவை இந்த மண்ணிலே கால் பதிக்க விட மாட்டோம் ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இது இதுக்கு முன்னாடி நடந்த நீங்கள் சொல்கிற தேர்தல் வரலாற்று தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கட்சியுமே மாநில கட்சிக்கு தான் முதலமைச்சர் அதை திமுக அதிமுக இருக்கட்டும் மாநில கட்சிகள் தான் முதலமைச்சரை தீர்மானிப்பு சொன்னாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது நோட்டாவுக்கோடு போட்டி போடக்கூடிய வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சி முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் தான் தீர்மானிப்பிட்டோம்னா இது அதிமுகவுக்கு உணர்வு இல்லையோ அதிமுக பங்கு எதுவுமே இல்லைங்க ஏன்னா அவங்க தானே அவங்களுடைய முதலமைச்சர் அவங்க தீர்மானிச்சு போது அவங்களோட எதிர்ப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கே அதிமுகவில் 2 அணிகள் இருப்பதாக பேசப்படுகிறது அது கொஞ்சம் உண்மைதான் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அதிகார போட்டி இருக்கிறது
இந்த அதிகார போட்டியை வைத்து பிஜேபி காய் நகர்த்தலாம் என்று நினைக்கிறது. முதலில் ரஜினியை தோண்டியை பார்த்தார்கள், அவர் அதிலேருந்து அந்த வலையிலேருந்து தப்பிச்சிட்டார். இந்த வலையிலிருந்து இவர்களும் தப்பிப்பார்கள், தப்பிக்கலைன்னா ரொம்ப சிக்கலாயிரும்.